ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வுன்னு சொல்லலாம், ஒரு இன்ஸ்பயரான ஸ்டோரின்னு சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ரத்தன் டாட்டா. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாங்க, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாகப்பட்டது, இன்றோட அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ரத்தன் டாட்டானா கார் கம்பெனி வச்சுருக்காங்க, டாட்டா கம்பெனி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தாங்க தெரியும். கார், டாட்டா கார் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் தான் தெரியும். ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் தொடங்கி நம்ம வீட்டு சமையலறையில் கூட ரத்தன் டாட்டா இருக்கிறாங்கங்க. எப்படின்னா, டாட்டா உப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, டாட்டா உப்பு இவங்களுக்கு தான். நம்ம வீட்டு சமையலறையில் இருந்து நம்ம சொகுசாக நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் பார்த்திங்களா, அந்த கார் வரைக்கும் இவங்க கால் பதிக்காத இடம் இல்லை. இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, அவ்வளோ இடத்துல இவங்க கால் பதிக்காத இடம் என்பதே வந்துட்டு கிடையாது. நிறையா மக்கள் காரெல்லாம் வந்துட்டு வசதி படித்தவங்களுக்கு தான், பணக்காரங்க மட்டும்தான் காரில் போக முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தருணத்தில் தான், ஒரு 2 லட்சம் ரூபா பைக்கு விலைக்கு நான் காரை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காரை லான்ச். நம்மள எல்லாருக்குமே தெரியும் இந்த கார் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ செகண்டரி அதில் வர ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வேறு. பட் ஆனால் ரத்தன் டாட்டாவோட அந்த மேனுஃபேக்சரிங், அந்த பிராண்டோட குவாலிட்டி அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்குங்க. அதே போல் பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மனுஷங்க அவர்லாம், தங்கமான மனுஷன், அதாவது அவ்வளோ தங்கமான மனுஷன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரத்தன் டாட்டாவையும் சொல்லலாம். உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த வகையில் இவர் வந்துட்டு மிகப்பெரிய பங்கு. இவருடைய வந்துட்டு தொழில்னால் கிட்டத்தட்ட வந்துட்டு எத்தனையோ குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரத்தன் டாட்டா அவர்கள் அவர் வச்சிருக்கிற பணத்துக்கு, அவர் வந்துட்டு இருக்கிற அவ்வளோ வசதிக்கு அவர் மட்டும் யாருக்கும் உதவி செய்யாமல், அதாவது ஏழை குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்கோ, இவங்களுடைய நிறுவனத்தின் மூலமா உதவி செய்யாமல் இருந்திருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்தியாவிலேயே நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருந்திருப்பாருங்க, நம்பர் 1 பணக்காரன் லிஸ்ட்டில் இவர் இருந்திருப்பார். ஆனால் ரத்தன் டாட்டா அவர்கள் இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செஞ்சார், அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வந்துட்டு நிறுவனத்தின் மூலியமாக நிறைய தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி நிறைய உதவிகள் அப்படின்றது செஞ்சுக்கிட்டு வந்திருக்காருங்க. இன்றளவும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் நமக்கு இந்த கொரோனாலாம் வந்திருந்தது பார்த்திங்களா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம இந்தியாவே சம்பந்தி போச்சு, உலகமே வந்துட்டு இந்த இடத்துல பயங்கர ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. அந்த இடத்துல இவருடைய நிறுவனத்தின் சார்பாக, டாட்டா நிறுவனத்தின் சார்பாக 1500 கோடியை வந்துட்டு நமக்கு கொடுத்துருந்தார் இந்தியாவுக்காக. 1937 குஜராத்தில் பிறந்தவர் தாங்க ரத்தன் டாட்டா அவர்கள். என்னதான் பெரிய பணக்காரங்க குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, இவர் இவங்களுடைய டாட்டா நிறுவனத்தில் இவர் படிப்பெல்லாம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டே வந்தாலும், வந்த உடனேலாம் இவர் அந்த டாட்டா நிறுவனத்தோட தலைவராலாம் பொறுப்பேற்றுக்கவே கிடையாதுங்க. 1991 தான் டாட்டா நிறுவனத்தில் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் தன்னுடைய கம்பெனிக்காக சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதற்கு அடுத்தது தான் அந்த நிறுவனத்துக்கே வந்துட்டு தலைவராக மாறியிருக்காரு. ரத்தன் டாட்டா அவர்கள் ஒரு முக்கியமான, ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் விஷயத்த நமக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. என்னன்னா, ஒரு இரும்பு இருக்கா, அந்த இரும்பு துருப்பிடிச்சு அது மக்கி போனாதான், அது துருப்பிடிச்சா மட்டும்தான் அந்த இரும்பை வந்துட்டு அழிக்க முடியும். அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் துருப்பிடிச்சா மட்டும்தான், அதாவது அவனுடைய வாழ்நாள் கடைசியில் போய் தான் அவன் வந்துட்டு ஒரு இடத்துல போய் உக்காரணும். அது வரைக்கும் அவன் வந்துட்டு அவனுடைய கையில் அவனுடைய திறமை, அவனுடைய எல்லா விஷயத்தையுமே வெளியில் கொண்டு வரணும். யார் என்ன இடையில என்ன வேணால் பேசிட்டோம், அதை பற்றிலாம் ஒருபோதும் நம்ம வந்துட்டு காதில் வாங்கிக்கிட்டு நம்ம தோண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப வந்துட்டு எளிமையாக சொல்லிட்டு போயிருக்காரு நமக்காக. உண்மையாலுமே ரொம்ப வருத்தமான விஷயம். நிறைய பேருக்கு ஒருத்தருடைய உண்மையான முகம் இறந்த பிறகு தாங்க தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம கேப்டன் எடுத்துக்கோங்க, அவர் பண்ணாத உதவி கிடையாது. அவர் இறந்ததுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம், இது வரைக்கும் அதாவது யாருமே பார்த்திராத அளவுக்கு கூட்டம் வந்து. அதே போல் ஒருவர் உயிரோடு இருக்கும்போதே அவங்க செய்கிற உதவிக்கும், அவங்க செய்கிற நல்ல காரியத்துக்கும் அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு போவாங்க. எனக்கு இன்னும் இவர் என்னென்ன செஞ்சுருக்கார் அப்படின்றது தெரியாது. நான் வந்துட்டு பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஆர்&டி பண்ண வரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
ரொம்ப இன்ஸ்பைராகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்துல இருந்து இன்னைக்கு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து நிற்கிறாரு அப்படின்ட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது. நம்ம எவ்வளோ கோடீஸ்வர குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம், பெருசாக வந்துட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பமாக இருந்தாலும் என் பேர் நிலைக்கணும். இந்த இடத்துல எவ்வளவோ அந்த ரத்தன் டாட்டா குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இருக்கலாம் அவங்களுடைய குடும்பத்தில். ஆனால் நம்ம வந்துட்டு எடுத்த உடனே நமக்கு என்ன மைண்டில் வருது, டாட்டா கம்பெனி, ஆ ரத்தன் டாட்டா அவர் இருக்காரே அப்படின்றது தான். இவரோட பையன் பேர் கூட எனக்கு சீரியஸாக எனக்கு இப்போ தெரியாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் கால் ஊனிட்டு போயிருக்காரு. இது செக் பண்ணக்குள்ளதான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே. அதனால் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம போனதுக்கப்புறம் இந்த உலகமே அதை பேசும், அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். இது ரொம்ப இன்ஸ்பைராக இருந்துச்சு. ரெண்டாவது இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ உண்மையாலுமே இந்தியாவோட இது இன்றைய தினமாகப்பட்டது ஒரு மிகவும் சோகமான தினம்ங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி காலையிலேயே நமக்கு காதில் வந்திருக்குது. நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், டக்குன்னு வந்துட்டு முடிச்சு ரெஸ்ட் கூட எடுக்கல, வந்த உடனே வீடியோ எடுத்தே ஆகணும், இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப நன்றி நண்பர்களே, நம்ம நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.